தமிழ் திரையுலகில நடிகர் நடிகைகளோட சம்பளம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குங்க மலையாள சினிமாவில ஒரு கோடி சம்பளம் வாங்கவே நடிகர்கள் போராடிட்டு இருக்காங்க பட் தமிழ் சினிமாவில நடிகர்களோட சம்பளம் நூறு கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு படமும் கமர்ஷியல் ரீதியா வெற்றியடையும் போது நடிகர்களோட சம்பளமும் அதிகமாயிட்டே இருக்கு அந்த வகையில கோடிகள்ல சம்பளம் வாங்கும் டாப் அஞ்சு நடிகர்களோட பட்டியல தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அந்த வரிசையில முதல்ல யார பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் தமிழ் தெலுங்கு பாலிவுட் ஹாலிவுட் என சர்வதேச அளவுல பல மொழிகள்ல பல படங்களை நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு வளர்ந்து வரும் நடிகரான தனுஷ் இப்போ அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கார் இது வரைக்கும் தனுஷ் பதினஞ்சு கோடி வரை சம்பளமா வாங்கியிருக்காராம் தெலுங்கு படத்துல நடிக்க விருப்பதின் மூலமா ஐம்பது கோடி வரை சம்பளம் பேசப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இந்த படம் பல மொழிகளை ரிலீஸ் ஆக போறதுனால நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தயாரிப்பு நிறுவனம் தனுஷுக்கு இந்த சம்பளம் கொடுக்க முன் வந்திருக்காங்களாம் அடுத்தபடியா உலகநாயகன் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் உலக அளவுல பாராட்டப்பட்ட நடிகரா இருந்தாலுமே பல போராட்டங்களுக்கு அப்புறம் இவருக்கு இந்த சம்பளம் கிடைச்சிருக்கா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு தமிழ் சினிமாவில நடித்து தலை சிறந்த நாயகனா வளர்ந்து வந்திருக்காரு கமர்ஷியல் படங்களை காட்டிலும் கதை நடிப்பிற்கும் முக்கியத்துவம் தரும் படங்களில் நடிக்கும் கமலுக்கு கடந்த சில வருஷமாவே வர்த்தக எல்லை சுருங்கியிருக்கா ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு அப்பால் தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் என தன்னுடைய அசாத்திய திறமை மூலமா இன்னைக்கு இளைஞர்களோட போட்டி போடும் அளவுக்கு பல தலை அவதாரங்களை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காரு சம்பளப்பட்டியில நாலாவது இடத்தை பிடிச்ச கமலுக்கு இது வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் தந்ததா சொல்லப்படுது அண்ட் அடுத்தபடியா அஜித் சோசியல் மீடியால இல்ல அப்படின்னாலுமே எந்த ஒரு பொது நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ளல அப்படின்னாலுமே லட்சக்கணக்கான ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுட்டு தான் நம்ம அஜித் வலிமை படம் மூலமா தயாரிப்பாளர் போனி கபூர் அஜித்துக்கு ஐம்பத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் வரை கொடுத்ததா சொல்லப்படுது இந்த படத்துக்கு அப்புறமா அஜித்துக்கு ஊதியம் உயரும் என சினிமா வட்டாரங்களா தலைவர் ரஜினிகாந்த் தாங்க தமிழ் சினிமாவில் கதாநாயகனா மட்டுமே நடிச்சிட்டு வந்து இருக்கவரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இது வரைக்கும் உச்சபட்ச நட்சத்திரமா விளங்கி வந்த ரஜினிகாந்த் தர்பார் படத்துக்கு நூறு கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காராம் இப்போ சிவா இயக்கத்துல சன் பிக்சர் நிறுவனம் தயாரிப்புல வெளியாக கூடிய அன்னாத படத்துக்கும் நூறு கோடி ரூபாய் சம்பளம் தரப்பட்டிருக்கான் இந்த தடவை பட்டியல இருந்து கொஞ்சம் சறுக்கி இருக்காரு தலைவர் அதாவது முதல் இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துக்கு நகர்ந்து இருந்திருக்காரு அண்ட் அடுத்தபடியா நம்ம தளபதி விஜய் இந்த பட்டியல முதல் இடத்த பிடிச்சிருக்காரு நடிகர் தளபதி விஜய் இது வரைக்கும் சம்பளமா எண்பது கோடி வரை பெற்று வந்த விஜய் பட் இப்போ இவர் நடித்து வரும் பீஸ்ட் படத்துக்காக இவருக்கு எண்பத்தி கோடி ரூபாய் வரை சம்பளம் பேசப்பட்டிருக்கான் அண்ட் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள உருவாகி வரும் விஜயோட அடுத்த படத்துக்கு நூத்தி கோடி ரூபாய் சம்பளம் தருவதா சொல்லப்படுது இருமொழி படம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கான் சோ முதன்முறையா ரஜினிகாந்த் அவர்களை பின்னுக்கு தள்ளி சம்பள பட்டியல முதலிடம் பிடிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு உங்களுடைய போரிங் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் மாத்திருத்துக்கு மறக்காம தமிழ் காசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க